கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புக்குரிய பரிசுத்த சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம் மகிமையின் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் நம்முடைய நேச மீட்பர் கர்த்தர் இயேசுவினுடைய பரிசுத்த மிகுந்த புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையோடு கூடிய அன்பின் சமாதானத்தின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, நான் சார்ந்திருக்கும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் சபையாரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஒரு வலைத்தள வாயிலாக உங்கள் யாவரையும் தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போதும் இந்த நாளில் நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நம்முடைய நேச மீட்பருடைய நம் உன்னத மனவாளருடைய மரணத்தை அனுசரிப்பதற்கு ஏதுவான ஒரு காலங்களில் நாம் வந்து நிற்கிறோம். நாம் ஸோ இந்த காலங்களுக்கு உண்டான தெய்வீக வார்த்தைகளை நாம் படிப்பதும் தியானிப்பதும் அது இந்த காலங்களுக்குரிய நம்முடைய விசேஷமான கடமையும் பொறுப்புமாக அங்கே இருக்குது. அந்த ஒரு வகையில்தான் நம் அருமை ஆண்டவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறக்கூடிய அந்த விசேஷமான நாளுக்கென்று நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளும் விதமாக வண்ணமாக நாம் இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஒரு வசனத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10 வசனம் 16-17 நாம் வாசிப்போம். நாம் நன்றி செலுத்துகிற பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கவனிக்கும் போது பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கிற என்கின்ற வார்த்தை வரக்கூடாது. நாம் நன்றி செலுத்துகிற, நாம் நன்றி சொல்லக்கூடிய பாத்திரம் அது கர்த்தருடைய இரத்தத்தின் ஐக்கியம், மற்றும் நாம் பிக்கிற அப்பம் அது கூட கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தின் ஐக்கியம் என்று சொல்லப்படுது. இது ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. அவ பாருங்க, அந்த பாத்திரமாக இருக்கட்டும், நாம் பிற்கக்கூடிய அந்த அப்பமாக இருக்கட்டும், அந்த பாத்திரம் குறிக்கிறது கர்த்தருடைய இரத்தம், அந்த அப்பம் குறிக்கிறது கர்த்தர் இயேசுனுடைய சரீரம். இது ரெண்டுலையுமே நமக்கு ஐக்கியம் இருக்கா, நாம் பங்கெடுக்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியான ஒரு விசேஷமான வாய்ப்பை பெற்றிருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டிய சிந்தை கர்த்தர் இயேசுனுடைய பலியும் கர்த்தர் இயேசுனுடைய மரணமும் அது சாதாரணமானது அல்ல. அப்போ மிக விலையேறப்பெற்ற ஒரு மரணத்தை கர்த்தர் இயேசு அவர் செஞ்சிருக்கிறார், அவர் கொடுத்துருக்கிறார், தன்னையே தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்துருக்கிறார். ஆக இந்த பூமியில் ஒரு மனுஷன் மரிப்பது போல ஒரு சாமானியமான மரணம் அல்ல அது. அது ரொம்ப விசேஷமான ஒரு மரணம், உன்னதமான மரணம், பிரம்மாண்டமான மரணம். எப்படி என்று நாம் கவனிக்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் ஒருவருடைய மரணத்தினாலும் இந்த பூமியில் யார் ஒருவருக்கும் எந்த நன்மையும் கிடையாது, மரணமே சாபம்தான். ஆனால் நம்முடைய உன்னதம் மனவாளன் நம்முடைய நேச மீட்பருடைய ஒருத்தருடைய மரணம் மாத்திரமே ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஆசீர்வாதம், விசேஷமாக தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்குள் இந்த சுவிசேஷ யுகத்துக்குள் காணப்படக்கூடிய கர்த்தருடைய பின்னடியார்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். எப்படி என்று நாம் சொல்லும்போது இதை பற்றியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வாசிக்கலாம். நாம 2 புஸ்தகம் 10 2 Timothy 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் விசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். அவர் மரணத்தை பரிகரித்து, வாசிங்க, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும்
அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப கர்த்தருடைய மரணத்தில் ரெண்டு பிரம்மாண்டமான சுவிசேஷம் வெளிப்பட்டிருக்கு. ஒன்று ஜீவன், இன்னொன்று அழியாமை. ஜீவன் குறிக்குது ஒட்டுமொத்த உலகத்திற்கான இரட்சிப்பின் ஏற்பாட்டில் அனைவரும் ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்கான உத்தரவாதம் கர்த்தருடைய மரணம் அங்கே ரொம்ப அழகான ஒரு வகையில் நிரூபிச்சிருக்கு. ஒவ்வொருவருக்கும் இரட்சிப்பு இருக்கு, உறுதி பண்ணிடுச்சு கர்த்தருடைய மரணம். ரெண்டாவது அழியாமை என்று சொல்லும்போது இது சுவிசேஷ யுகத்தின் தேவனுடைய ஜனங்களுக்கு உரியது. அப்போ இந்த அழியாமைக்குரிய ஒரு வாய்ப்பு, மகிமைக்குரிய வாய்ப்பு, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவரோடு இணைந்து அவரோடு என்றென்றும் இருப்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு, இதையும் கர்த்தருடைய மரணம்தான் சுவிசேஷமாக அது வெளியரங்கமாக்கியிருக்கு. பாருங்க, இந்த ரெண்டு பிரம்மாண்டமான சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கினது மாத்திரமல்ல, அது சார்ந்த ஊழியங்களை கர்த்தர் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்து இது நாள் வரை அந்த ஜீவன் மற்றும் அழியாமைக்குரிய ஊழியங்களை கர்த்தர் இன்னைக்கு தலைமையேற்று அவர் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த பிரம்மாண்டமான நம் அருமை ஆண்டவருடைய மரணத்தை அனுசரிக்கும்படியான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் நாம். ஏன்னா அந்த மேல்வீட்டரில் நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் அப்பத்தையும் பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார், என்னுடைய மரணத்தை தெரியப்படுத்தும்படி இவைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் போது கர்த்தருடைய கரத்தில் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அனுசரிக்கும்படியாக ஆசரிக்கும்படியான ஒரு விசேஷ அழைப்பை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கிறோம்னா நாம் அனைவரும் நம்ம பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கும்போது இந்த ஒரு மரணத்தை நினைவு கூறக்கூடிய விஷயம் நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அதை தெரியப்படுத்துவது மாத்திரம் கிடையாது. பாருங்கள், இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இது நம்முடைய ஐக்கியம்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தம் மிகுந்த நம் அருமை ஆண்டவருடைய பலியும் மரணமும் பரிசுத்தம் இல்லாத தகுதி இல்லாத நம்மளுடைய ஐக்கியத்தினால் அது எப்படி வந்து அது சரியான முறையாக அது மாறும், புரியுதுங்களா? பாருங்க, அதில் வந்து நமக்கான ஐக்கியம் என்று சொல்லும்போது இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கர்த்தருடைய மரணம் ரொம்ப பரிசுத்தம், கர்த்தர் ரொம்ப பரிசுத்தர், அவருடைய மரணம் ரொம்ப பிரம்மாண்டம், ஆனால் நாம் இதற்கு அப்பாற்பட்டவர்கள், நாம் எந்த ஒரு வகையிலும் தகுதி இல்லாதவர்கள். அப்போ நம்மளுடைய கலப்பு எப்படி எல்லா வகையிலுமே அது வந்து சரியாக இருக்கும்? அபரிபூர்ணமும் பாவமும் பலவீனமும் நிறைந்த நம்மளுடைய பங்கெடுத்தல், நம்மளுடைய ஐக்கியம் கர்த்தருடைய மரணத்தையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் அது குலைத்து போடுவது போல காணப்படும் அல்லவா? அப்போ இங்கே சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையினுடைய மெய் அர்த்தம் என்ன, மெய் பொருள் என்ன என்று கவனிக்கும் போது பாருங்கள், ஐக்கியம் என்று சொல்லும்போது அதில் பங்கு கொள்ளக்கூடிய அந்த விசேஷமான ஏற்பாடு என்று சொல்லும்போது அந்த ஐக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் இயேசுவினுடைய பலியின் ஏற்பாடுகளில் பங்கெடுத்தல், ஐக்கியம் வைத்தல், கர்த்தர் இயேசுவினுடைய தெய்வீக சித்தம் செய்தலின் நோக்கத்தில் பங்கெடுத்தல் அல்லது ஐக்கியம் வைத்தல், கர்த்தர் இயேசுவினுடைய பிரம்மாண்டமான உபதேசங்களில் பங்கெடுத்தல், ஐக்கியம் வைத்தல், கர்த்தர் இயேசுனுடைய சரியான பலியின் ஜீவியத்திற்கு ஒத்த பலியின் ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் வைத்து அவரை போல நாமளும் இருக்கக்கூடிய சகல வகையான செயல்பாடுகள், இதுதான் ஐக்கியம். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய நோக்கம் என்ன, அவருடைய சிந்தை என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய போதனைகள் என்ன, அவருடைய சகல வகையான அவருடைய ஜீவியத்தின் காரியங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அவைகளில் பங்கெடுப்பது தான் இந்த ஐக்கியம், இந்த ஐக்கியம். ஆக ஏதோ ஒரு நாளில் நாம் அந்த அப்பத்திலும் அந்த பாத்திரத்திலும் கை வைப்பதை பற்றி அது பேசலை, அல்லது ஒரு 50 பேர் ஒரு 10 பேர் ஒன்றிணைந்து சேர்ந்து கை வைப்பதை பற்றி பேசலை. யார் ஒருவர் அதில் பங்கெடுத்தாலும் எத்தனை பேர் பங்கெடுத்தாலும் இந்த சிந்தை உடையவர்களாக கர்த்தர் இயேசுவினுடைய நோக்கத்திலும் அவருடைய செயல்பாடுகளிலும் அவருடைய சிந்தையிலும் அவருடைய விருப்பத்திலும் அவருடைய உபதேசங்களிலும் பங்கெடுத்தவர்களாக ஐக்கியம் வைத்தவர்களாக அவைகளில் பங்கெடுப்பதை பற்றி தான் வசனம் இங்கே பேசிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
கர்த்தர் இயேசுவின் மாபெரும் பலியில் பங்கெடுத்தல். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. கர்த்தர் இயேசுவின் மாபெரும் பலியில் பங்கெடுத்தல். அப்போ இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பலியில் பங்கெடுத்தல், இது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படியாக பங்கெடுக்கக்கூடிய நாம் எப்படி பங்கெடுக்கணும், எந்த நிலையில் பங்கெடுக்கணும் என்று நம் வசனத்தை கவனிக்கும் போது இதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கவனிச்சோம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த கர்த்தருடைய மரணத்தில் பங்கெடுக்கக்கூடிய, அந்த ஐக்கியத்தில் பங்கெடுக்கக்கூடிய, அந்த மாபெரும் பலியில் பங்கெடுக்கக்கூடிய, ஐக்கியம் இருக்கக்கூடிய நாம் அதில் எப்படி பங்கெடுக்கணும் என்பதைத்தான் அந்த வசனம் காண்பிக்குது. அப்போ இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் விளக்கத்தை நாம் கவனிக்கும் போது பாருங்கள், நாம் நேர்மையோடும் உண்மையோடும் கர்த்தருடைய மரணத்தில் பங்கெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள் இப்படியாக நாம் கவனிக்கும் போது இந்த சுவிசேஷ யுகத்தின் 7 காலகட்ட சபைகளும் கர்த்தர் இயேசுனுடைய பிரம்மாண்டமான மரணத்தில் பங்கெடுத்தவர்களாகவே கடந்து வந்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு இந்த 7 காலகட்ட சபையில் விசேஷமான காலத்தில், அது இந்த யுகத்தினுடைய முடிவின் காலத்தில் நாம் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு நடைமுறையில் நம்மளால் சிந்திக்க முடியும், அனுபவபூர்வமாக உணர முடியும். ஏனென்றால் பாருங்கள், இந்த பாடத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கும் போது நாம் அனைவரும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்றால், அவர்கள் வீடுகளுக்குள் முடங்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம், சரிங்களா? ஆக இப்படியாக நாம் கவனிக்கும் போது ஒரு விசேஷமான ஒரு இந்த யுகத்தினுடைய முடிவின் நெருக்கத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணரும்போது பாருங்கள், இப்படிப்பட்ட விசேஷமான காலங்களில் கூட தேவன் நம்மை அந்த விசேஷமான ஆண்டவருடைய மரணத்தில் தகுதியான வகையில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக, பங்கெடுப்பதற்காகத்தான் தேவன் அநேக வகையான வாய்ப்புகளை, தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கான அதிகப்படியான ஏற்பாடுகளை, தெய்வீக சத்தியங்களை சகோதரர்கள் மூலியமாக, அநேக புத்தகங்கள் வழியாக, அநேக செய்திகளை நாம் இதன் வழியாக கேட்பதன் மூலியமாக, இப்படி அநேக முறைகளில் நாம் முறையாக தகுதியடைந்து பரிசுத்தமுடையவர்களாக அந்த பந்தியில் பங்கெடுப்பதற்காகத்தான் இவ்வளோ ஏற்பாடுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக பாருங்கள், கர்த்தருடைய மரணத்தில் பங்கெடுப்பது என்பது அல்லது அந்த நாளின் அனுசரிப்பு என்பது கூட அவைகள் சாதாரணமான விஷயம் இல்லை என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கர்த்தர் இயேசுவினுடைய நினைவு கூறுதலின் காலத்தில், அவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலத்தில் தேவன் விசேஷமான வாய்ப்பில் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து நம்மளை தகுதிப்படுத்தி எல்லா வகையிலுமே நாம் சரியானவர்களாக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் நாம் வந்து கலந்து கொள்ளும்படியான ஒரு எதிர்பார்ப்பை தான் தேவன் நம் அனைவரும் மீதுமே என்ன பண்ணுறாருன்னா அவர் வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5:8 பிரம்மாண்டமான கர்த்தருடைய பலியின் ஐக்கியத்தில் பங்குடையவர்களாகிய நாம் நேர்மையோடும் உண்மையோடும் கர்த்தருடைய மரணத்தில் பங்கெடுப்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷம் என்று அவர் வலியுறுத்துகிறார். அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய மரணத்தை அனுசரிக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நம்மளுடைய பலியின் ஜீவியத்தில், நம்மளுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் நேர்மை உண்மை அற்றவர்களாக எந்த நிலையிலும் காணப்பட்டு அந்த அடையாளங்களில் நாம் பங்கெடுப்பவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நாம் ஒரு அபாத்திரர்களாக நாம் காணப்படுவோம். அது மாத்திரம் கிடையாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட வசனம் பாருங்கள். நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 5:8 வசனம் என்ன சொல்லுது என்று நாம் நிதானிக்கும் போது, பழைய வசனம் கூட என்ன சொல்லுதுன்னா பழைய புளித்த மாவோடும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாம் பங்கெடுக்க கூடாது. அப்போ பழைய புளித்த மாவு என்று சொல்லும்போது நல்லா தெரியும் புளிப்பு அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கு, புளிப்பு
பொய் உபதேசங்களுக்கு கள்ள உபதேசங்களுக்கு அடையாளமாக அங்கே இருக்குது. புளிப்பு தகுதியற்ற நிலைமைக்கு அடையாளமாக இருக்குது. புளிப்பு அபாத்திரத்திற்கு அடையாளமாக இருக்குது. புளிப்பு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு ஏற்ற நிலை என்பதை அது வெளிப்படையாக காண்பிப்பதற்கு அடையாளமாக அங்கே இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக ஒரு புது சிருஷ்டி அல்லது பிரம்மாண்டமான பலியில் பங்கெடுக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக புளிப்பற்றவர்களாக என்ன பண்ணுன்னா, கர்த்தருடைய மரணத்தை நாம் அனுசரிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ புளிப்பு நம்முடைய ஜீவியத்தில் மொத்தமாக நம்மளை கரைப்படுத்திடும். மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய தேவன் கூட்டிட்ட மோசை மூலமாக கூட்டிட்ட நியாயப்பிரமாணத்தில் தேசமெங்கும் அவங்களுடைய இல்லங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள எங்கேயுமே புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பை கண்டுபிடித்து அவர்கள் அகற்றி என்ன பண்ணணும், அதை சுட்டரிச்சிடணும். ஒருவேளை இஸ்ரேலுக்குள்ள யார் வீடுக்குள்ளேயாவது புளிப்பு இருந்துச்சுன்னா அவர்கள் அந்த ஜனத்தில் இராதபடிக்கு தேவன் அவங்களை என்ன பண்ணிடுவார்னா அப்புறப்படுத்திடுவார். அவங்கள தேவன் நிர்மூலமாக்கிடுவார். இது வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஒரு கட்டளை. அப்போ புளிப்பு எவ்வளவாக தேவனால் அது நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது புளிப்பு பிரதானமான வகைகளில் அது எதை அடையாளப்படுத்துது என்றால், அது பாவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஏனென்றால் நாம் இப்போது ஜீவிக்கக்கூடிய இந்த ஒரு காலம் பாவத்திற்கு விசேஷமான ஒரு காலம், ஒரு பேர் போன ஒரு காலமாக அங்கே இருக்குது. எங்கே பார்த்தாலும் எந்த இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவர் பாவம் செய்து ரொம்ப எளிமையான வகையில் விழுவதற்கான அநேக வாய்ப்புகளை பெற்றவர்களாக அங்கே இருக்கிறாங்க. சுத்தி பாவங்கள் அங்கே இருக்குது. ஆனால் சுற்றி பாவங்கள் இருக்கலாம், ஆனால் புது சிருஷ்டிகளாகிய நமக்குள் எந்த ஒரு பாவங்களும் இல்லாதபடி நம்மளை பாதுகாத்து கொள்வது நம் மேல் விழுந்துட்ட விளையேறப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு தலையாய கடமையாக அங்கே இருக்கு. ஆக ஒரு புது சிருஷ்டிகள் தங்களுடைய இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்தில் கண்டிப்பாக எல்லளவும் பாவங்கள் இல்லாதவர்களாக தங்களை பாதுகாத்து கொள்வது ரொம்ப விசேஷமான ஒரு பொறுப்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அங்கே இருக்குது. ஏன் என்று நாம் கவனிக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்கள் புளிப்பை தங்களுடைய இல்லங்களுக்குள் தேடி அவங்க அகற்றுவாங்க. ஆனால் புது சிருஷ்டிகள் தங்களுடைய இருதயத்துக்குள் என்ன பண்ணுன்னா பாவங்கள் இருக்கா என்பதை தேடி அலசி ஆராய்ந்து பாவங்களை நம் ஜீவியத்திலிருந்து அகற்றுவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா கண்டுபிடிக்கணும், நாம் தான் என்ன பண்ணணும், அவைகளை யோசித்து நிதானித்து அவைகளை கண்டுபிடித்து அவைகளை நம் ஜீவியத்திலிருந்து அகற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, கவனிக்கும் போது பாவங்களை ஒரு புது சிருஷ்டி தங்களுடைய ஜீவியத்தில் எப்போதும் அவர்கள் பொறுத்து கொள்ளக்கூடாது. பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன, அல்லது பாவத்தை அல்லது பாவத்தோடு ஒரு புது சிருஷ்டி இசைந்தும் போகக்கூடாது, பாவத்தோடு இசைந்தும் போகக்கூடாது. அப்போ பாவத்தை பொறுத்து கொள்ளுதலும் பாவத்தோடு இசைந்து போகுதலும் இதுவும் தேவனால் அது விரும்பப்படக்கூடிய காரியம் அல்ல, தேவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவம் நமக்குள்ளும் இருக்கக்கூடாது, அதே போல பாவத்தின் செயல்பாடுகளோடு பொறுத்து கொள்ளுதலோ இசைந்து போகுதலோ இவைகளும் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாதபடி நம்மளை எல்லா வகையிலும் தற்காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஏனென்றால் பாருங்கள், பவுல் கொரிந்து சபைக்கு எழுதக்கூடிய விஷயங்கள் அது சாதாரணமானதல்ல. கொரிந்து சபை ஒட்டுமொத்த சபையும் அவர்கள் என்ன பண்ணலன்னா பாவம் செய்யலை, ஆனால் ஒருத்தருடைய பாவத்திற்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சபையே அதை பொறுத்து கொண்டுட்டாங்க, பொறுத்து கொண்டுட்டாங்க. அது ஏறத்தாழ எதனுடைய அடையாளத்தை காண்பிக்குதுன்னா சரி அப்படின்னு சொல்லி அவரோடு இசைந்து போகக்கூடிய ஒரு செயல்பாட்டை அது காண்பிக்கக்கூடியதாக அங்கே இருந்துருச்சு. அதனால பாருங்கள், நமக்குள்ளும் பாவம் இருக்கக்கூடாது, அல்லது பாவத்தின் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருடைய செயல்பாடுகளை அங்கீகரித்தலோ அல்லது அவர்களோடு இசைந்து போகக்கூடிய செயல்பாடுகளோ ஒரு புது சிருஷ்டியினுடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. பாவங்கள் என்று கவனிக்கும் போது நிறைய விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் பட்டியலிடுகிறார். அதை பற்றி கவனிக்கும் போது ஒன்று கொரிந்தியர் அதே 5 அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சார காரணாயாவது, பொருளாசை காரணாயாவது, விக்கிரக ஆராதனை காரணாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது,
கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் பாருங்க, இது வந்து யாரோ ஒருத்தர் செய்கிறாரு, அப்படிப்பட்டவங்களோடும் கலந்திருக்க கூடாது என்றால் அப்ப இது நமக்குள்ளும் என்னங்க இருக்கக்கூடாது. ஆனா இங்க பட்டியல் எடுக்கக்கூடிய விஷயம், இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியல் இடக்கூடிய விஷயத்தை நாம் கவனிக்கும் போது பாருங்க, அநேக விஷயத்தை ஒரு பட்டியல் எடுக்கிறார். என்னன்னா விபச்சாரம் மாத்திரம் கிடையாது, ஒரு புது சிஷ்யனுடைய ஜீவியத்துல பொருளாசை இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, உதாசீனாக இருக்கக்கூடாது, வெறித்தனம் இருக்கக்கூடாது, கொள்ளையிடுதல் இருக்கக்கூடாது என்று நிறைய விஷயம் பேசுகிறார். அதே போல குலோசேயர் 3:5 அவர் பட்டியலிடும் போது அசுத்தம், மோகம், துர்யிச்சை என்று கூட பட்டியலிடுறார். அவர் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு புது சிருஷ்டிகள் அப்பாற்பட்டவர்களாக தங்களை விளக்கி கொண்டவர்களாக அவர்கள் காணப்படுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புளிப்பாகிய சகல பழக்க வழக்கங்களை, அந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய ஜீவியத்தில் என்கரேஜ் பண்ணக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய அதனுடைய செயல்பாடுகளை, அதனுடைய விருப்பங்களை ஒரு புது சிருஷ்டி தங்களுடைய ஜீவியத்திலிருந்தே, அதாவது தங்களுடைய இருதயத்திலிருந்தே அவர்கள் வெளியேற்றணும், வெளியேற்றணும். இதுதான் முக்கியம். அப்படின்னா பாவம் இருக்கும், ஆனால் பாவத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை ஒருத்தருக்குள் பாவம் இருந்தால் என்ன பண்ணோம்னா அந்த மாம்சம் அந்த பாவத்தை செய்யும்படியாக என்கரேஜ் பண்ணிடும், ஊக்குவிச்சிடும். அது குறிக்குது விருப்பம். அப்படின்னா இந்த விழுந்து போன மாம்சம் பாவத்தை விரும்பும், அது நேசிக்கும், அதை செய்யும்படியான அநேக அனுமதிகளை இந்த மாம்சம் கொடுக்கும். ஆனால் என்னென்னா நாம் கண்டறிய வேண்டிய விஷயம், நாம் அகற்ற வேண்டிய விஷயம், பாவத்தை ஊக்குவிக்கக்கூடிய விருப்பங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் அகற்றக்கூடியவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்றால் மாபெரும் வழியில் ஐக்கியம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். பிரம்மாண்டமான கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தில் பங்கெடுக்கும்படியான அழைப்பை நம்ம பெற்றிருக்கும் போது இந்த நிலைப்பாடுகள் நம்முடைய ஜீவியத்தில் இல்லாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று. சரி, அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? அடுத்த கேள்வி, நாம் எப்படி இருக்கணும் என்று சொல்லும்போது பாருங்க, கண்டிப்பாக புளிப்புடையவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக பாருங்க, புளிப்பு அகற்றப்பட்டு புளிப்பில்லாத அப்பம்தான் ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளில் இருக்கணும். இதுதான் தேவனுடைய, அல்லது அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட நியமம். புளிப்பு அகற்றிடுங்க, புளிப்பில்லாத அப்பத்தை வச்சிருங்க. அப்போ நாம் புளிப்பு நம் ஜீவியத்தில் அகற்றிடணும், புளிப்பில்லாத அப்பமாக நாம் இருக்கணும், புளிப்பில்லாத அப்பமாக நாம் இருக்கணும். அப்போ புளிப்பில்லாத அப்பமாக நாம் இருக்கணும் என்றால் இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம்? பாருங்க, பவுல் இதை பேசுறார். எப்படி பேசுறாருனா, அதே 1 Corinthians 5:7 அவர் பேசுறாரு பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இதுதான் பவுல் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, என்ன மாதிரியான நம்பிக்கை நம் மீது வைத்து இந்த வார்த்தைகள் பதிவு பண்ணப்படும். நாம் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, எப்போ எங்கே இருந்து நம்ம புளிப்பில்லாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், எப்போ ஒருவர் தன்னைத்தான் தேவன்கிட்ட கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவர்களை பின்பற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, அந்த அர்ப்பணிப்பின் நிலை துவங்கி அவர் தேவனால் நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் எண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறார். அந்த நேரத்திலிருந்து அவர் மீது விசேஷமாக கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஈட்டுக்கிரயத்தின் வஸ்திரம் உடுத்தப்பட்டு மூடப்பட்டு அவர் நீதிமானாக எண்ணப்படுகிறார். ஆக ஆதாமின் சகல வகையான பாவங்களுக்கும் அவர் நீக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஆதாமின் சந்ததிக்கும் இப்படியாக தேவனால் கர்த்தர் இயேசுனுடைய ஈட்டுக்கிரயத்தின் வஸ்திரம் உடுத்தப்பட்ட புது சிருஷ்டிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. மனுகுலத்திற்கும், அதாவது ஆதாமின் சந்ததிக்கும் புதிய சிருஷ்டிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது தான் ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு நிலை, நம்மளுடைய நிலைமை. தேவன் அந்த நிலைமையில வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையில தான் சொல்றார் வசனம் சொல்லப்படுது. ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, இருக்கிறபடியே, சரிங்களா, நாம் நீதிமானாக்கப்பட்ட நிலை துவங்கி நாம் புளிப்பற்றவர்களாக தேவனால் பார்க்கப்படுகிறோம், பாவிக்கப்படுகிறோம். ஆக அந்த நிலை, அதை நம் கண் முன்னாடி நிறுத்துறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகையால் நாம் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, வாசிங்க, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி, பாத்தீங்களா, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. அப்படின்னா நம்ம இப்படித்தான் இருக்கணும், புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கணும், இருப்பதற்கு பழைய புளித்த மாவை
புறம்பே கழித்து போடுங்கள். என்ன பண்ணணும்னா, இப்போ நம் மீது உடுத்தப்பட்ட நீதியின் வஸ்திரம், சரிங்களா, நீதிமானாக்கப்பட்ட நிலை, ஆதாமின் பாவம் சமம் அகற்றப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் நாம் இருக்கக்கூடிய இந்த சரீரம் அது விழுந்து போன பாவ சரீரம். ஆக நாம் புதிதாய் பிசைந்த மாவாக எப்போதும் காணப்படணும், எப்போதும் இருக்கணும், பாவமற்றவர்களாக நாம் எப்போதும் இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நீதிமானாக்கப்படுதலையும் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெரிதான ஆலோசனை அங்கே என்ன காண்பிக்கப்படுது அப்படின்னா, பழைய புளித்த மாவை என்ன பண்ணணுமா, களைந்து போடணும், களைந்து போடணும். எப்போ, எப்போதெல்லாம் அணு தினமும் நம்ம பழைய புளித்த மாவை நம்ம களைந்து போடணும். அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது பாருங்கள், புளிப்பை அகற்றி புளிப்பில்லாதவர்களாக எப்போதும் காணப்படுவதே இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு அல்லது அறிவுரை அல்லது எச்சரிப்பு. சரி, புளிப்பை அகற்றி புளிப்பில்லாதவர்களாக நாம் எப்படி இருப்பது, புளிப்பை அகற்றி புளிப்பில்லாதவர்களாக நாம் எப்படி இருப்பது, ஒரு கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். புளிப்பை அகற்றி புளிப்பில்லாதவர்களாக நாம் எப்படி இருக்க முடியும் என்றால், முடியுமா முடியாதானா, கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும், வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல். பாருங்க, இது வந்து வசனத்தினுடைய கோணம் கவனிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, நமக்குள் வித்திடப்பட்டிருக்கக்கூடிய, ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய சிருஷ்டியை பற்றியதான விளக்கம், ரொம்ப பிரம்மாண்டமான விளக்கம் இது வசனம். ரொம்ப அருமையாக காண்பிக்கப்படுது. பாருங்க, மீண்டும் வாசிக்கலாம். பாருங்க, அது வல்லமையா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் பார்த்தீங்களா. ஆக நமக்குள் கருத்தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசேஷமான வித்து, தெய்வீக வித்து, அது தேவனால் உண்டாயிருக்கிறதா. இந்த பொக்கிஷத்தை 2 வசனம் காண்பிக்குது, அது பொக்கிஷமா, அது பொக்கிஷமா. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த மகத்துவம் நிறைந்த வல்லமையுடைய தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் எதுல இருக்குன்னா, இந்த விழுந்து போன பாவ சரீரமாகிய இந்த மண் பாண்டத்துக்குள்ள அங்கே இருக்குதான். அப்போ பாருங்க, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷம், அந்த புதிய சிந்தை, அது என்ன பண்ணணும்னா, நாளுக்கு நாள் வளரணும், சரிங்களா. அப்போ பாருங்க, இப்படியாக நமக்குள் வளர வேண்டிய இந்த புதிய சிருஷ்டி தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டது நிமித்தம் அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது பாவம் இல்லாததாக இருக்குது. இப்போ தேவன் நமக்குள் வைத்துட்ட அந்த புதிய வித்து, அதுக்குள்ளே பாவம் இருக்கா, ஏதாவது பாவத்தின் செயல்பாடுகள் இருக்கா? ஏன்னா அது தேவனால் உருவாக்கப்பட்ட வித்து, சத்திய வசனத்தினால் நமக்குள் என்னென்னா ஜெனிப்பித்த உருவாயிருக்கு. அப்போ அதுக்குள்ளே பாவம் இருக்கான்னா, கண்டிப்பாக புதிய சிந்தைக்குள் பாவம் என்பதே இல்லை. பாவத்திற்கும் அதற்கும் எந்த வகையான சம்பந்தமும் என்னென்னா, அது துளியும் அங்கே கிடையாது. ஆக பாருங்க, நமக்குள் வளர வேண்டிய, வளரும்படியாக தேவனால் வைக்கப்பட்ட, ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த புதிய சிந்தை, அது புளிப்பில்லாதது, அது பாவமற்றதாக அங்கே இருக்கு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆனால் வசனம் அது தப்பு, அது தமிழனுடைய மொழிபெயர்ப்புகள் அது சரியில்லை. 1 யோவான் 3:9 அதை நம்ம எப்படி படிக்கணும்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று நம்ம படிக்கக்கூடாது. தேவனால் கருத்தரிப்பிக்கப்பட்ட எவனும் பாவத்தை தன் சுபாவத்தில் கொண்டு வரான். இதுதான் அதனுடைய அருமையான அர்த்தம், விளக்கம். அப்போ தேவனால் கருத்தரிப்பிக்கப்பட்டிருக்கிற யார் ஒருவரும் பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஒரு பாவத்தினுடைய வீழ்ச்சி வருதா, ஒரு பலவீனத்திலேயோ அறியாமையிலேயோ வருதா, பின்பவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா,
அதை பற்றி தான் ஒரு பெரிய ஒரு குத்துதல் வருந்துதல். ஐயோ, அந்த பாவம் செய்தது நிமித்தம் அவங்களுக்குள் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனச்சோர்வு, இதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட ஒரு வலியையும் ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பாவத்தை அல்லது என்னை கரைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு பாவத்தை என் வாழ்க்கையில் இனி செய்ய மாட்டேன் என்ற நிலைமைக்கு அவங்க வருவாங்க. அதுதான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக ஒரு புது சிருஷ்டிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு வகையில் சொல்கிறார், தேவனால் கருத்தரிப்பிக்கப்பட்ட எவனும் பாவத்தை தன் சுபாவத்தில் கொண்டு வரான் என்று சொல்லும்போது, இப்படியாக புதிய சிருஷ்டியானது பாவத்தின் பாதிப்புகளால் விழுந்து போன மற்றும் அபரிபூர்ணமான மாம்ச கூடாரத்துக்குள்ளத்தான் அது என்னென்னா அது வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. விழுந்து போன ஒரு சரீரம் தான், ஒரு அபரிபூர்ணமான ஒரு நிலைமைக்குள்ளத்தான் இப்படியாக இந்த ஒரு புதிய சிருஷ்டி பாவத்தின் புளிப்புகளால் நிரம்பி காணப்படக்கூடிய இந்த ஒரு சரீரத்துக்குள்ளத்தான் என்னென்னா இந்த ஒரு புதிய சிருஷ்டி அங்கே இருக்குது. ஆனாலும் இந்த புதிய சிருஷ்டிக்கு தான் பொறுப்புகள் அதிகம், பொறுப்புகள் அதிகம். ஏன்னா மாபெரும் பிரம்மாண்டமான பலியத்தில் பலியில் ஐக்கியம் கொள்ளப் போகிற ஒரு புதிய சிருஷ்டி, மாபெரும் பிரம்மாண்டமான மரணத்தை கொடுத்துட்ட கர்த்தர் இயேசுவுக்குள் ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு புதிய சிருஷ்டி. அதனால அந்த புதிய சிருஷ்டிக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் மிகவும் அதிகமாக அங்கே இருக்கிறதை அங்கே உணர முடியும். எப்படி என்று சொல்லும்போது பாருங்க, இந்த விழுந்து போன மாம்சத்தின் இயல்புகள் இருக்கு. அந்த விழுந்து போன மாம்சத்துக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது, அதுக்குன்னு தனிப்பட்ட வாஞ்சைகள் அங்கே இருக்குது. இதை அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய முழு பொறுப்பு எதுக்கு இருக்குன்னா புதிய சிந்தைக்குத்தான் அங்கே இருக்குது, புதிய சிந்தைக்குத்தான் இருக்குது. அதனால தான் நம்முடைய மாம்சத்தை சுத்திகரித்து நம்முடைய சரீரத்தை புது சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். அப்போது பாருங்கள், இந்த ஒரு விசேஷமான ஒரு அழைப்பில் இந்த ஒரு விசேஷமான நிலையில் விழுந்து போன மாம்சத்துக்கு எந்த வகையான பொறுப்பும் கிடையாது, அது இயல்பான அதனுடைய வேலைகளை மட்டுமே செய்யும். ஆனால் எதற்கு அதிகப்படியான பொறுப்பு இருக்குன்னா தேவனால் கருத்தரிப்பிக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்திற்கு, அந்த புதிய சிந்தைக்கு தான் விசேஷமான பெரிய பொறுப்பு அங்கே இருக்குது. ஏன்னா இப்படியாக பாருங்கள், நம்முடைய மாம்சத்தை சுத்திகரித்து இந்த சரீரத்தை, இந்த விழுந்து போன சரீரத்தை புதிய சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும்னா இது எவ்வளோ பெரிய பொறுப்பு. இதை பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலே இன்னும் இது ஆழமாக அவர் பேசுகிறாரு. எபேசியர் 4 22-24 வரை பேசுகிறாரு, வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பார்த்தீங்களா ரொம்ப அழகாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. மீண்டும் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய அப்படின்னா, நான் எப்போ இந்த அழைப்புக்குள் வருவதற்கு முன் பேசக்கூடிய விஷயம், அதாவது நாம் நீதிமானாக்கப்பட்டு நமக்குள் ஜெனிப்பித்தல் நடப்பதற்கு முன்பு இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஜீவியம், அப்போ நம்ம நடப்பித்தோம் பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை, ஒரு விதம், ஒரு முறை, ஒரு நோக்கங்கள், இச்சைகள் இதெல்லாம் நிரம்பி இருந்துச்சு இல்லைங்களா, அவைகளை பற்றி பேசுது முன்பு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் அப்படின்னா அதெல்லாம் மோசம் போக்கக்கூடிய செயல்பாடுகள், மோசம் போக்கக்கூடிய இச்சைகள், மோசம் போக்கக்கூடிய பாவங்கள், சரிங்களா, ஒரு மனுஷனையே. இப்போ அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ இனிமேல் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த ஒட்டுமொத்த மாம்சமும் புதிய சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ள அங்கே இருக்கணும். காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் பழைய மனுஷனை என்ன பண்ணுனா களைந்து போடக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலைகளை அவர்கள் என்ன பண்ணுனா அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக அங்க இருக்கிறாங்க என்பதை நம்ம கவனிக்கிறோம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கம். ஸோ நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி மெய்யான நீதியிலும் பாருங்க, அந்த ஒரு பொக்கிஷத்திற்கு, அந்த புதிய சிந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு மற்றொரு அருமையான விளக்கம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்.
அந்த புதிய மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் பாருங்கள், அந்த புதிய சிந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் பாருங்கள். வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அப்போது அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருந்தோமே என்றால் பழைய மனுஷனுடைய பழைய மனுஷீகத்தினுடைய சகல வகையான செயல்பாடுகள் இந்த புதிய மனுஷனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பாருங்கள், நம்ம புதிதாக பிசையப்பட்ட மாவாக இருக்க வேண்டும் என்றால் பழைய புளித்த மாவை நம்ம என்னென்னா புறம்பே கழிந்து போடணும். புறம்பே என்ன பண்ணணும்னா அவைகளை கலைந்து போடணும் என்று சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு புது சிருஷ்டியின் தலை மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை, ஒரு பொறுப்பு என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது இப்படியாக பாருங்கள், எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்னா பழைய மாம்சத்தின் செயல்பாடுகளை நம்மளிருந்து அகற்றணும். அது மாத்திரம் கிடையாது, அந்த இடத்துல கலைந்து போடக்கூடிய இடத்துல புதிதாக வளரும்படியான ஆவியின் கனிகள் நிறைந்த காரியத்தை நாம் அதற்குள் ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம். அப்படின்னா பழைய மாம்சீக காரியங்களை அகற்றக்கூடிய இடத்துல புதிய நற்கனிகள், புது சிந்தையின் கனிகள், ஆவியின் கனிகள் வளரும்படியான மற்றொரு வேலையையும் நாம் செய்யக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும். சரிங்களா, பழைய மாம்ச சுபாவத்தையும் கலைந்து போடணும், ஆவின் கனிகளையும் நம்ம கொடுக்கும்படியான ஒரு மற்றொரு ஒரு புதிய வளர்ச்சியிலையும் நம்ம அங்கே கடந்து போகணும். இது எவ்வளோ பெரிய பொறுப்பு, ஆனால் ரொம்ப அருமையான ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு வேலை, ஒரு ஊழியம். இது நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் நாமளே என்னென்னா நாம் செய்து கொள்ள வேண்டிய விசேஷமான ஒரு பொறுப்பாக கடமையாக அங்கே இருக்குது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் மறந்துடக்கூடாது. அப்போ அந்த ஒரு வகையில் நாம் கவனிக்கும் போது இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். நம்முடைய சிந்தனைகள் புதிய சிந்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், நம்முடைய வார்த்தைகள் புதிய சிந்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், நம்முடைய கிரியைகள் புதிய சிந்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சகல வகையான விருப்பங்கள் எல்லாமே புதிய சிந்தையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா அந்த புதிய சிந்தையினுடைய எண்ணம், அதனுடைய விருப்பம் கர்த்தர் இயேசுவினுடைய நோக்கம், விருப்பம், உபதேசம், அவருடைய சித்தம் என்பது தான் அந்த புதிய சிந்தை. அது தான் கர்த்தர் இயேசுவினுடைய பலியின் ஐக்கியம், மரணத்தில் ஐக்கியம், அப்பத்தில் ஐக்கியம், பாத்திரத்தில் ஐக்கியம் என்பதற்கான முழு விஷயம் அதைத்தான் அது காண்பிக்குது. அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது புதிய சிந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அங்கே இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு விட்டு சென்ற மாதிரியை அப்படியே டிட்டோவாக கீழ்ப்படிந்து பின்பற்றக்கூடியவர்கள் தான் இப்படியான அருமையான புதிய சிருஷ்டிகள். இவங்க தான் உண்மையான ஜீசஸ் ஃபாலோவர்ஸ் என்பதை கூட நம்ம கவனிக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய வார்த்தைகள்லேருந்து நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா பாருங்கள், நம்ம அபூர்ணராக இருந்துட்டாலும் கூட கொஞ்சம் கூட நமக்குள்ள புளிப்பு என்பது இருக்கக்கூடாது என்பதை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல அவர் பேசுகிறாரு. 1 பேதுரு 14:16 நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 14:16 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சோ ஆக இப்படியாக இந்த வசனங்கள் எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய விசேஷமான தருணங்கள், காலங்கள்ல நாம் இருக்கிறோம். கடந்த காலங்களில் எவ்வளவோ வருடங்களையும் நாட்களையும் நாம் எவ்வளவோ இப்படியான அந்த ஒரு மாம்சத்தின் செயல்பாடுகளில் நம்ம வீணடிச்சிருந்திருக்கலாம், பலவீனங்களில் வீணடிச்சிருந்திருக்கலாம். ஆன போதிலும் தற்காலங்களில் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தெய்வீக சத்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உண்மையான உணர்வை அடைந்தவர்களாக பெற்றவர்களாக கர்த்தருடைய மரணத்தின் நாளில் நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வதற்கு என்று விசேஷமாக உண்மையான நேர்மையான எண்ணத்தோடு மாம்சத்தின் சகல வகையான கடந்த காலத்தின் செயல்பாடுகளை நம்மிலிருந்து முற்றிலுமாக அகற்றக்கூடிய பிரதானமான வேலைகளை நாம் தற்காலங்களில் நாம் துரிதமாக செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அவைகளை செய்யணும், ரொம்ப முக்கியமாக அவங்க செய்யணும். ஏனென்று நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்காக அடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் அவர் பழுதற்ற பஸ்கா ஆடு,
பாருங்க, வாசித்த வசனத்தில் கூட நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய தேவனும் பரிசுத்தர், நமக்காக அடிக்கப்பட்ட ஆடும் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அப்போ இப்படிப்பட்டவ ஒருவரை தேவனாகவும், இப்படிப்பட்ட நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு அருமையானவரை நம்முடைய ஆண்டவராகவும் மனவாளராகவும் நம்ம பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்திற்கு ஒத்தவர்கள், எப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் தற்காலங்களில் நம்ம மேற்கொள்ள வேண்டியவர்கள் என்பதை நம்ம இப்போது நாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது பாருங்கள், இதை நம்ம எப்படி செய்வது, எந்த ஒரு வகையில் நம்ம நடைமுறைப்படுத்தி கொள்வது என்று கவனிக்கும் போது பாருங்கள், மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆடு அடிக்கப்பட்டு, அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய இரத்தம் அவங்களுடைய இருதயத்தில், அதாவது அந்த வீட்டின் வாசல்களில் அது பூசப்பட்டு அந்த வீடுகளுக்குள் தங்களை வைத்து தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க, தலைச்சனங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போது ஆடு அடிக்கப்பட்டுச்சு, அந்த ஆடு கர்த்தர் இயேசுவின் அடையாளமாக இருக்குது, அந்த இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டுச்சு, தலைச்சனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் இன்னைக்கு புதிய சிஷ்டிகளாகிய ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் பூசப்பட்டு அந்த பூசப்பட்ட நிலையிலேயே தங்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். அப்படின்னா பாருங்க, அந்த ரத்தம் பூசப்பட்ட ஒரு இருதயம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்ட நிலையிலேயே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, நம்மளை வைத்துக் கொள்ளக்கூடிய, சரிங்களா, அந்த ஈடுபடிக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக்கூடிய, அந்த ஈடுபடியினால் நமக்கு வந்துட்ட அந்த நீதிமானாக்கப்படுதலுக்குள்ளேயே நம்மளை வைத்துக் கொள்ளக்கூடிய, அதை விட்டு மீறாத வெளியேறாத ஒரு நிலையிலேயே நம்மளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அது அடையாளப்படுத்துது. என்ன சொல்லும்போது பாருங்க, இப்படியாக இந்த சுவிசேஷ ஒட்டுமொத்த சுவிசேஷம் முழுவதும் இப்படியாக இரத்தம் பூசப்பட்ட இந்த வீட்டுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டிகள் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆட்டினுடைய இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் இருந்துட்ட தலைச்சன்கள் தான் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் இப்படியாக அந்த இரத்தம் பூசப்பட்ட அந்த இருதயமுடையவர்களாக இருப்பது நிமித்தம் ஆதாமின் மரண தீர்ப்பிலிருந்து இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு, சரிங்களா, ஒரு விசேஷமான நிலைமையில் இருக்கிறோம். ஆக ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட சபையின் இருதயத்தின் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் கர்த்தர் இயேசுவினுடைய இரத்தம் பூசப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் காணப்படுவது ரொம்ப முக்கியம். வசனம் பாருங்க, எபிரேயர் 11:28 வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பாத்தீங்களா, வசனம் ரொம்ப அழகாக காண்பிக்கப்படுது. என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது, மீண்டும் வாசிங்க. விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். அப்ப இன்னைக்கு ஒரு புதிய சிருஷ்டிகளாகிய ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தின் சபை தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய இரத்தம் பூசப்பட்ட நிலையில் தங்களை எல்லா காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் பாடத்தினுடைய முடிவுக்கு வருவோம். வரும்போது பிரம்மாண்டமான கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தில் ஐக்கியமுடையவர்களாக காணப்படக்கூடிய நாம் அந்த மரணத்தில் பங்கெடுக்கும் போது நேர்மையோடும் உண்மையோடும் பங்கெடுக்கணும். விசேஷமாக பரிசுத்த நிலையோடு பாவங்கள் இல்லாதவர்களாக, புளிப்பு இல்லாதவர்களாக நாம் பங்கெடுப்பது ரொம்ப அவசியம். எப்படி புளிப்பில்லாதவர்களாக இருப்பது என்று நாம் கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள் இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டி அதுக்குள் பாவம் இல்லை, அது தேவனால் உருவாக்கப்பட்டது. அந்த புதிய சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக நம்மை நாம் வைத்துக் கொள்ளும்போது பழையவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அகற்றப்பட்டு புதிய சிந்தை நாளுக்கு நாள் வளர 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 மாம்சத்தின் கிரியைகளும் மாம்சத்தின் பலவீனங்களும் நம்மளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும். இப்படியாக அப்புறப்படுத்தப்படும் போது நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிசையப்பட்ட புதிய மாவாகவே நாம் காணப்படுவோம். இந்த ரெண்டு விஷயங்களும் நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ கடந்த காலங்களில் நம்ம புளிப்பற்றவர்களாக இருந்திருக்கிறோமா? சந்தோஷம் இருந்திருந்தால், புளிப்பு நமக்குள் காணப்பட்டிருந்தால் உடனடியாக அவைகளை
நம்மளிருந்து அகற்ற வேண்டிய விசேஷமான கடமையும் பொறுப்பும் நமக்குள்ள அங்கே இருக்குது என்பதை உணர்ந்து வர இருக்கிற கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை அனுசரிக்கக்கூடிய அந்த பிரதானமான நாளுக்கென்று நம்மை எல்லா வகையிலும் தகுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய மரணத்தின் பிரம்மாண்டமான ஐக்கியத்தில் அந்த பலியில் பங்கெடுப்பதற்காக முழு முயற்சிகளும் பிரயாசங்களும் நாம் செய்து அந்த நாளில் நாம் கர்த்தருடைய மரணத்தில் முறையான தேவன் அங்கீகரிக்கும் வகையில் நாம் தேவன் அன்றை நாம் போய் சேரும்படியாக தேவன் அவருடைய ஆவியை தந்து அவர் அனுதினமும் நம்மளை ஆசீர்வதித்து கிருபையாக அவர் வழிநடத்துவாராக. ஆமென்.